Hi guys, welcome back to Bhuvana Designing Studio. In this video, we will talk about baby bed. How to stitch this baby bed. This is the measurement 35 into 35 inches. In this side, 35 inches, up to 35 inches. Four side measure panumbo 35 inches. Varu. So, this is how to stitch this baby bed. We will use the materials foam sheet. This is foam sheet. This is the half inch foam sheet. நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிட்டு வந்து 1 inch. இப்போ இதவே டபுளாக ஃபோல்ட் பண்ணால் வரக்கூடிய சைஸ் இந்த சைஸில் இதுக்கு நாங்கள் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை விட பெரிய ஃபோம் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எங்களோட மிஷின்ஸ் காலேஜ் மிஷின்ஸில் இந்த அளவு தான் வச்சு ஸ்டிச் பண்ண முடியுன்றதுனால நாங்கள் அது மட்டும்தான் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க ஃபேப்ரிக் வந்து காட்டன் ஃபேப்ரிக் தான், பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுற காட்டன் கிளாத் தான். ஸோ அதில் ப்ளைன் கிளாத் அதை டிசைனுக்காக நாங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளைனாக பிங்க் கலர் பேபி பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டபுள் சைடும் ஒரே ஃபேப்ரிக் தான், ஃப்ரண்ட்லேயும் அதே பேபி கிளாத் தான், பேக் சைடும் பேபி கிளாத் தான். எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட்டில் என்னென்னா, இந்த டிசைன்ஸ் மட்டும் பார்க்க அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்டாச் பண்ணியிருக்கோம். பேக் சைடு அந்த அட்டாச் பண்ணலை. ஸோ ப்ளைனாக தான் இருக்கும். எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து 35 into 35 வந்து ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று, பேக்குக்கு ஒன்று கட் பண்ணி எடுத்துட்டு, ரெண்டு ஃபேப்ரிக்குக்கும் சென்டரில் இந்த ஃபோம் ஷீட்டை வந்து வச்சு, இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, இந்த ஃபோம் ஷீட்டை சென்டர்லேயும் ஒரு ஃபேப்ரிக் மேல் சைடு, இன்னொரு ஃபேப்ரிக் பேக் சைடும் வச்சு ஃபோர் கார்னர்ஸ்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து இந்த டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் என்னென்னா, ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னா, என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸ்க்கு எல்லாம் கட் பண்ணுவீங்க இல்லையா, பயாஸ் பீஸ் நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி தான் இதுக்கும் பயாஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ரஃபிள்ஸ் ஏதாவது டிசைன்ஸ் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா, அதுக்கும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து ப்ளீட் எடுத்திருக்கோம். ப்ளீட் பிடிச்சி அது பார்டரில் இந்த ஃபேப்ரிக், இந்த காட்டன் ஃபேப்ரிக்கு பார்டர்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட, இந்த மாதிரி ப்ளீட்ஸ்லாம் பிடிச்சி இந்த கார்னர்ஸில் ஃபஸ்ட்டு வச்சு, இந்த சைடு பார்த்த மாதிரி வச்சு இப்படி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதாவது இந்த இப்படி இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பயாஸ் பீஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதை இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணி அந்த சைடு திருப்பி, எப்போ நீங்கள் ப்ளவுஸ்க்கு மடிச்சு அடிப்பீங்க இல்லையா, எஸ் எஸ் சேம் அதே மாதிரி நீங்கள் மடிச்சு அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரஃபிள்ஸ் வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா, நீங்கள் இப்படி தான் வச்சு அடிச்சிங்க. ஸோ அதை வந்து திருப்பி இப்படி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு விட்டுக்கோங்க. நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி போட்டுவிட்டிங்கன்னா இது இந்த மாதிரி வரும். அண்டு இது வந்து எதுக்காகனா, குல்ட்டிங் எஃபெக்ட். நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் கலரே தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் சும்மா பாக்ஸ் மாதிரி கூட போட்டு ஸ்டிச் போட்டு விடலாம். இப்படி ஸ்ட்ரைட் லைன்ஸ், இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இப்படி ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக கூட போடலாம். இல்லை உங்களுக்கு என்ன டிசைன்ஸ்லாம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி, இப்போ இந்த சைஸ்க்கு நான் என்ன பண்ணேன்னா, கரெக்டாக என்னோடய ஃபேப்ரிக்கை வந்து ஓப்பன் பண்ணி போட்டு, ஸோ இந்த சைஸ் நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி அதை அப்படியே மேலே வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் வேறு எதுவுமே பண்ணலை. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட பேபிக்கு பெட் ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி பில்லோ ஸ்டிச் பண்ணுறதும் அப்படி தான். நீங்கள் அதுக்கு வந்து இந்த ஸ்பான்ஜுவே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட காட்டன்ஸ் ரயான் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி என்ன சைஸில் வேணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்கள் ஒரு இந்த பேபி பில்லோலாம் இந்த சைஸ் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சைஸ் வேணுமோ அதுவும் அதே மாதிரி தான், 2 pieces கட் பண்ணி இப்படி 3 sides இதில், இப்போ இந்த இடத்துல மட்டும் ஓப்பன் விட்டுட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே காட்டன் ஃபில் பண்ணி அந்த எஜ்ஜையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா பில்லோ ஆல்சோ ரெடி. ரொம்ப ஈஸியாக உங்களோட பேபிஸ்க்கெலாம் நீங்கள் வந்து நீங்களே வீட்டில் பெட் ஸ்டிச் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள், நான் சொல்கிறேன்.